அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, கடந்த 2 நாட்களாக அதாவது 2ஆம் தேதி 3ஆம் தேதி மார்ச் மாதம் நடந்த ஒரு விவாதம், அதாவது விவாதத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சௌபான் மாதத்தினுடைய 15வது நாள் அதாவது பராத் இரவு என அறியப்படும் ஒரு இரவு இஸ்லாத்தில் உண்டா, குறிப்பிட்ட நாளில் அதாவது அந்த பராத் நாளில், அந்த பராத் இரவில் அதாவது சௌபான் 15வது இரவில் வணக்கங்கள் செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டியிருக்கிறாங்களா என்ற தலைப்பு தான் எனது அந்த விவாதத்தினுடைய தலைப்பு. அதில் வந்து சரியான செய்திகளை கொண்டு என்ன செய்யணும், அந்த வாதத்தை நிறுவ வேண்டும் அப்படிங்கிறது நிலைப்பாடு. இது மேலே உள்ளது நம்ம தௌஹீது சகோதரருடைய நிலைப்பாடு. சுன்னத் ஜமாத் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, பராத்தி எனும் ஒரு இரவு உண்டு, அதாவது பராத்தி லைலத்துல் பராத்தி என்ற ஒரு இரவு உண்டு, அது நல்வணக்கங்கள் செய்ய மார்க்கம் வழிகாட்டி உள்ளது, அதாவது ஆதாரபூர்வமான ஹதீஸ் எல்லாம் இருக்குது. இதுதான் விவாதத்தினுடைய தலைப்பு. ஆனால் அந்த விவாதத்தில் வந்து தௌஹீது தரப்பு சார்பாக கலந்து கொண்டவர்கள் வந்து, ஒன்று முகவை கான் என்று சொல்லக்கூடிய நான், ரெண்டாவது சகோதரர் சில்மி, மூணாவது சகோதரர் அஜ்மீர், இந்த 3 பேர் என்ன செஞ்சோம், கலந்து கொண்டோம். அதுபோக வந்து அந்த சுன்னத்து ஜமாத் என்று சொல்லக்கூடிய அந்த தரப்பில் வந்து கலந்து கொண்டவர் யாருண்டா, அந்த சுன்னத்து ஜமாத்தை சேர்ந்த அந்த தர்கா வழிபாடு சம்பந்தமாக, அந்த கபர் வணக்கங்கள் சம்பந்தமாக, அந்த பரளவி சம்பந்தமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஓரளவுக்கு அந்த ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்களுக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய நிஸ்வர் பாதிபி காதிரி என்று சொல்லக்கூடிய ஒருவர். இவரை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு அறிமுகம் செஞ்சுதான், கடந்து இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இவரோட என்ன செஞ்சுருக்கிறோம், பேசியிருக்கிறோம், அது ஒரு தகவல், மேலதிகமான தகவல் தேவையில்லை. அதுபோக வந்து இவர் வந்து என்னென்னா, அந்த வாய்ஸ் சவடால் இருக்கா இல்லையா, இந்த சவால் சவடால், அதில் வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு ஆள். எதுக்கெடுத்தாலும் அது ரெடியாக தயாராக வரையலா விவாதம் வச்சுக்கலாமா அப்படின்ற என்னது, அரபியை ஓரளவுக்கு தெரிஞ்சு அறப்படித்த பேச்சு பேசக்கூடிய ஒரு ஆள், அதுதான் அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது. அதேமாதிரி இந்த தர்கா சம்பந்தமாக, கபர் முட்டுறது சம்பந்தமாக ஒரு 4 பலவீனமான செய்திகளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு, அதனுடைய அட்டப்படங்களையும் போட்டு கிதாபுகளை, அது 4 கிதாபுகளுக்கு பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு படம் காட்டக்கூடிய, படம் எடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் இந்த நிஸ்வர் பாதிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீலங்காவை சேர்ந்த அந்த சகோதரர். இவர் பல கட்டத்தில் என்ன செய்கிறாரு, பல சகோதரர்களோட பேசுகிறோம், கொள்கிறோம், வரோம், அப்படி இப்படின்னு ஓவர் பில்டப். எனக்கு எனக்கு மந்திக்கு தெரியுமா, ஆணி தெரியும், இந்தியாவில் படிச்சிருக்கிறேன், லண்டனில் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன், அங்கே அதை செஞ்சுருக்கிறேன், இதை செஞ்சுருக்கிறேன், கரைச்சி குடிச்சிருக்கிறேன், கழுவி ஊற்றிருக்கிறேன், அப்படிலாம் என்ன செய்வார், நிறைய பேச்சு பேசக்கூடிய, பெரும்பேச்சு பேசக்கூடிய ஒரு சகோதரர். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த தலைப்பில் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. தலைப்பினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒன்று லைலத்துல் பராத் என்ற ஒரு இரவு இருக்கிறதா, அதில் பிரத்யேகமாக செய்யக்கூடிய நல் வணக்கங்கள் அமல்கள் ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார்களா, ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார்ன்ற ஆதாரபூர்வமான செய்தியின் அடிப்படையில் தான் என்ன செய்ய நிறுவப்பட வேண்டும் என்பதுதான் தளத்தினுடைய சருத்து, விதிமுறைகள், ஒப்பந்தம் எல்லாமே. இது அந்த தளத்தில் பயணித்திருந்த அந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பயணித்திருந்த அனைத்து சகோதரர்களுக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, நன்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது சம்பந்தமாக இது கூடுதலான ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லைலத்துல் பராத் என்ற ஒரு இரவு இல்லை அப்படிங்கிறத அந்த நிஸ்வர் பாதிபி அவரே ஒத்துக்கொண்டார். அதே மாதிரி சஹியான ஹதீஸ் இல்லை, நான் போட்ட ஒரே ஒரு ஹதீஸ் தான் போட்டார் இப்னு மாஜாவில் வரக்கூடிய செய்தி, அந்த செய்தியும் பலவீனமான செய்தி என்பதை அவரே ஒத்துக்கொண்டார். இது வந்து விவாதத்தில் நமக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்கிறதை விட, இந்த போலியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு கிடைத்த மரண அடி அப்படிங்கிறதா என்ன செய்ய சொல்லணும். சத்தியம் எப்போதுமே வெற்றி பெறும், அசத்தியம் அழியக்கூடிய இன்னல் பாத்தியில் காண சகோக்கா, அசத்தியம் அழிந்தே தீரும் அப்படின்ற சொல்லக்கூடிய அளவில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை வந்து நம்ம செஞ்சுருக்கோம், நம்மளுடைய யூடியூப் தளம் முகவைக்கான் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் என்ன செஞ்சுருக்கிறோம், 2 பார்ட்டாக என்ன செஞ்சுருக்கோம் போட்டிருக்கிறோம், அதை நீங்கள் என்ன செய்ய பார்த்துக்கிறங்க. இப்போ இந்த ஹைலைட்டாக இருக்கக்கூடிய விவாதத்தினுடைய கான்செப்ட் ரெண்டையுமே ஏற்றுக்கொண்டு, அதாவது லைலத்துல் பராத் என்ற ஒரு இரவு கிடையாது, அதுக்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் கிடையாது என்பதை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த அந்த ஹைலைட்டான செய்தியை மட்டும்தான் நம்ம என்ன செய்யலாம் இப்போ அந்த தளத்தில் இப்போ நம்ம பதிவு பண்ண போகிறோம். சில அதை பார்த்துக்கிறேங்க. அதுபோக சகோதரர் சாதி என்று சொல்லக்கூடிய சாதி காக்கா கீழக்கரையை சேர்ந்த அவங்க வந்து ஒரு கமாண்ட் கொடுத்துருக்குறாங்க, அந்த விவாதத்தை பார்த்துட்டு ஒரு அழகான ஒரு கமாண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், சேர்த்து போட்டு விடுவோம். இந்த ஆடியோவுக்கு அப்புறம் என்ன செய்யும், அவர் பேசுனது அதுக்கு நம்ம பதில் பேசுனது அது அப்படியே ரெண்டு சேர்த்த மாதிரி கோர்த்த மாதிரி கோர்வை கோர்வாய் என்ன செஞ்சிருவோம், அதை போட்டு விடுவோம். நீங்களாம் என்ன செய்யுங்க பார்த்துக்கிறேங்க. சத்தியம் என்ன செய்யும், ஒருபோதும் என்ன செய்யாது துவக்காது, சத்தியம் மேலோங்கத்தான் செய்யும் என்பதை என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விவாதத்தை பார்க்கக்கூடியவர்களும் இந்த செய்தியை கேட்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யும் நேர்வழியை காட்டட்டும். சகோதரர் முகவைக்கான் அவர்களும் மௌலவி சகோதரர் சில்மி ரஷீதி அவர்களும் ஒரு விஷயத்தை இங்க பேசிதாங்க, என்னன்னா லைலத்துல் பராஹா என்ற அந்த சொல்லு ஹதீஸ்ல இல்லை அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொண்டதாகங்கிறத அவங்க என்ன செய்தாங்க, அதை பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருக்கக்கூடியவங்க முதலாவது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும், நான் மட்டுமல்ல அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய
எல்லா மக்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் லைலத்துல் பராஅ அப்படி என்று சொல்லிந்த அன்ற அந்த வார்த்தை என்ற அந்த வார்த்தை பெயர் ஹதீஸ்ல இல்லைங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்தில் பயணிக்கக்கூடியவர்களுடைய கவனத்திற்கு சகோதரர் நிஸ்வர் பாதிபி அவங்க வந்து இந்த லைலத்துல் பராஅத் இரவு அப்படின்ட்டு ஹதீஸில் இல்லை அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், அகல சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைச்சாங்க. இதில் பேசியிருக்கிறாங்க, முன்னாடி அவங்க பேசினதை தான் போட்டு விட்டுருக்கேன். பின்னாடி பிறண்டு பிறண்டு பேசக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம், அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இங்கே வந்து நம்ம பேசுவது வந்து உங்களுக்கு விளங்காது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இது மக்கள் விளங்கிக் கொள்வதற்காக நடக்கக்கூடிய விவாதம் தான். மக்கள் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், சரியானது எது என்பதை புரிந்து கொள்ளணும், சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் வந்து தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்துக் கொள்ளணும் என்பதற்காக நடத்தக்கூடிய விவாதம் தான். உங்களுக்கு என்ன சொன்னாலும் ஏறாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரெண்டாவது, பேசக்கூடிய பேச்சு அதாவது சில்மி ரசீதி அவங்க பேசுறது எங்களுக்கு புரியலை, அவர் விளக்க தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு விளங்காதுங்கிற விளங்குறதுக்குன்னு சில வேணுமா இல்லையா, அது இல்லை, இல்லாதவங்களுக்கு விளங்காது. அதனால் மக்களுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்து ரெண்டாவது, இங்கே பாடம் எடுக்கிறது, படம் எடுக்கிறது, படம் காட்டுற வேலை இருக்கக்கூடாது. உங்களை கூப்பிட்டு பாடம் எடுக்கும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் மந்திக் மகான் இந்தியாவில் படித்தேன், பிஹெச்டி லண்டனில் முடித்தேன் அப்படின்னு சொன்னீங்க, அப்படின்னு நீ பேசியிருக்கீங்க. நீங்கள் பிஹெச்டி லண்டனில் முடிச்சேன்னு பேசலை, நான் மந்திக் மகான் இந்தியாவில் படிச்சிருக்கிறேன், எனக்கு பாடம் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு பாடம் எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தாங்க. நீங்கள் அவங்க நீங்களாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்துருக்கிறீங்க நீங்கள், அது தேவைப்பட்ட நம்ம என்ன செய்வோம், பேசிக்கிறோம். கடைசியில் உங்களுக்கு அந்த வஹாபி பட்டத்தை குத்தி என்ன செஞ்சாங்க, உங்களை நீங்கள் பேச முடியாத அளவுக்கு வெளியே தளத்தை விட்டு வெளியாக்கினாங்க. அது ஒரு செய்தி தகவலுக்காக, இந்த பாடம் எடுக்கிற வேலை, இந்த படம் காட்டுற வேலை இருக்கக்கூடாது, மேட்ரு என்னவோ அதை பேசணும். இப்போ ரெண்டாவது, இந்த அல்ஹம்து சூரா அப்படி அதில் வரக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எல்லாம் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக, எந்த நேரான வழியை நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ, அல்லாஹ் அது அருள் புரிந்தாய, புரிந்து விட்டதால சொல்கிறான். முடிந்து போன விஷயம், முடிந்து போன விஷயம் ரசூல்லா சொன்னாங்கடா, யாருக்கு சொல்கிறாங்க, ரசூல்லா அந்த துவா ஓதுறாங்க, சஹாபாக்கள் இந்த துவா ஓதுறாங்க, அலுகம் சுரா ஓதுறாங்கன்றா, இது முந்தைய நபிமார்களுக்கு செய்த அருளைத்தான் சொல்லப்படுது, அது விஷயமா தான் அங்கே பேசப்படுது. நீங்கள் சொல்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய இனிமே மூத்தா போகிற சஹீதுகள், சாலிஹீன்கள், சுவதாக்கள், இந்த மாதிரியான இனிமேல் யாரெல்லாம் மூத்தா போகிற இவங்களுக்கு எல்லாம் இனிமேல் என்ன இனி ரசூலுல்லாக்கு பின்னாடி யாருக்கெல்லாம் அருள் செய்ய போகிறானோ அவர்களுக்கு செய்யக்கூடிய அருளை எனக்கு தான் கேட்டிருக்க மாட்டாங்க, கேட்க முடியாது. முன்னாடி செய்தவர்களுக்கு உண்டான அருள் மாதிரி எனக்கு வேண்டும். உன் கோபத்திற்குரியவர்கள் கோபத்திற்கு ஆளானார்களே அவர்களுடைய வழியை காட்டிடாத, அல்லாவுடைய கோபத்திற்கு யார் ஆளானங்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுபோக அந்த அருள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம அந்த சலவாத்துன்னு நம்ம சொன்னமா இல்லையா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுண்டு, அதில் வந்து பரக்கத்து செஞ்சாங்கன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் அருள் செஞ்சாங்கன்னு சொல்கிறோம், அந்த சலவாத்தே உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு அந்த இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன சலவாத்து தெரிஞ்சா தானே உங்களுக்கு ஆயிரம் சலவாத்து தெரியும். எத்தனையோ சலவாத்துக்களை நீங்கள் என்ன செய்ய உண்டாக்கி வச்சு நீங்களாக படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கிறது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், யா அல்லாஹ் முஹம்மது நபிக்கு அருள் புரிவாயாக. எப்படி அருள் புரிவாயாக, கமா சல்லைத்த அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு எவ்வாறு அருள் புரிந்தாயோ, அருளையும் தான் கேட்குறோம் பரக்கத்தையும் தான் கேட்குறோம். அப்போ இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்களுடைய சந்ததிகளுக்கு தான் அந்த அவங்களுடைய வரக்கூடிய அந்த வழித்தோன்றல்கள் ரெண்டு பக்கத்துலேயும் நபி வராங்க. இந்த யாக்கூப் அலை இஸ்லாம் அவங்க அந்த இஸ்ரேல் அந்த சமுதாயத்தில் ஏராளமான இறை தூதர்கள் வந்தாங்க, அவர்களுக்கு தான் எல்லாம் அருள் புரிஞ்சிருக்கிறான். அப்போ அந்த அந்த மாதிரி அந்த நபிமார்களுக்கு இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு குறிப்பிட்டு சொல்லவிட்டாலும் முந்தைய நபிமார்களுக்கு செய்த அருள் மாதிரியாக எங்களுக்கு அருள் புரியல, அந்த மக்களுக்கு நீ அருள் புரிந்த மாதிரி எங்களுக்கு அருள் புரி, உன்னுடைய கோபத்திற்கு இணை வைப்பு அந்த மாதிரியான சிற்கான காரியங்கள் ஏற்பட்டு உன்னுடைய அந்த கட்டளைகளை மீறி வரம்பு மீறி அந்த கோபத்திற்கு ஆளானார்களே அவர்களை மாதிரி அவர்களுக்கு காட்டின மாதிரி காட்டிடாத அப்படிங்கிற செய்தியை திட்ட தெளிவாக என்ன செய்யுது அந்த வசனம் சொல்லுகிறது அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கி கொள்ள வேண்டும். பதிவு செய்யுங்க. ரெண்டாவது, இப்ப நாம சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செஞ்சிருக்கமா இல்லையா, அந்த ஹதீஸ் மிகவும் மிக 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 பலஹீனம் என்று சொல்லி காமிக்காரு. அதாவது விளங்கிக்கொள்ள இருக்கக்கூடியங்க பலஹீனம், மிக பலஹீனம், ரெண்டு இருக்குது லைஃப்ல, பலஹீனம் ஒன்று இருக்குது, மிக பலஹீனம் இருக்குது ஒன்று ஹதீஸ்னுடைய விஷயத்துல. அப்ப அதனால வார்த்தைகளை தெளிவாக என்ன செய்யணும், குழப்பிக்கொள்ளாம மாட்டிக்கொள்ளாம நீங்க என்ன செய்யணும், பேசிக்கொள்ளணும். அப்ப இந்த இடத்துல இவர் மிக மிக பலஹீனம்ங்கிறத சொல்லுவாரு. அப்ப பலஹீனம்ங்கிறது லைஃப், லைஃப்ங்கிறது பலஹீனம், மிக பலஹீனம் ஒன்று சொல்லி காமிக்காரு. ஹதீஸ் துறையில மிக பலஹீனமானது என்ன செய்யலாது, ஆதாரத்து கொண்டு வரலாம், மட்டுமல்ல ஃபவாயிலுல் அமல் அமலினுடைய விஷயத்துக்கு கூட மிக பலஹீனமானதை கொண்டு வரலாது. அப்ப சித்தத்து தோஃபு, சித்தத்து தோஃபு மிக மிக பலஹீனமானதை செய்தி என்ன செய்யலாது, கொண்டு வரலாது, பலஹீனமானதை கொண்டு வரலாம், வாய்வானதை கொண்டு வரலாம். இவர் மிக மிக பலஹீனம் சொல்லுதாரா இல்லையா, அதை இவர் என்ன செய்யணும், இந்த இடத்துல நிரூபிச்சு காமிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, நேற்று நடந்த விவாதத்துல வந்து சகோதரர் நிஸ்வர் பாதிபி பேசினது,
நேற்று நம்ம விவாதத்திலையும் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறோம். நம்ம அபலகீனம்னு அவங்கள ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவங்களுடைய ஆடியோவை போட்டு காமிச்சிடமே என்ன செய்யலை, சொல்லலை. இப்போ வந்து அவங்க திரும்ப அதாவது இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் எடுத்து போடுறாங்க. அதுக்கு வந்து சில்மி சகோதரர் சில்மி என்ன செய்கிறாங்கன்னா, இது வந்து பலகீனம் அப்படின்னு சொல்லிட்டு மிக பலகீனம் அப்படிங்கிற ஒரு செய்தியை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. அதுக்கு வந்து சகோதரர் நிஸ்வர் பாதிபி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க போட்ட செய்தி சம்பந்தமாக என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. மிக பலகீனம் என்பது ஒன்று இருக்கிறது, பலகீனம் ஒன்று இருக்கிறது, மிக பலகீனம் இதை சொல்கிறீர்கள், அதற்கு நீ ஆதாரத்தை காட்டுங்க. பலகீனமானதுக்கு ஆதாரத்தை கேட்கல, மிக பலகீனமானதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. பலகீனமான ஹதீஸை கொண்டு வரலாம், பலகீனமான ஹதீஸை வச்சு அமல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க அழகாக என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ தெளிவாக பலகீனமான செய்தி என்று தெரிந்து கொண்டு தளத்தினுடைய விதிமுறைகளையும் மீறி பலவீனமான செய்திகளை கொண்டு அமல் செய்யக்கூடாது என்பது நம்முடைய வாதமாக இருந்தும், பலவீனமான செய்தி இல்லை, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்தும் சரியான செய்தி இருக்கிறது என்று சொல்லி கொண்டு வந்து பலகீனமான செய்தியவே போட்டு என்ன செஞ்சாங்க, வாதம் பண்ணி பலவீனம் என்று ஒத்துக்கொண்டே வாதம் பண்ணாங்க. அதில் எத்தனை பலவீனம் இருக்கிறது, அறிவிப்பாளரில் எத்தனை குறைபாடுகள் இருக்கிறது, அத்தனை என்ன செஞ்சோம் விவாதத்தில் வந்து புட்டு புட்டு வச்சோம். இதில் அவரே ஒத்துக்கொண்ட விஷயம், இது மிக பலவீனம் என்பதற்கு நீ ஆதாரத்தை காட்டணும் அப்படின்ட்டு. பலவீனம் என்பதற்கு ஆல்ரெடி அவருக்கும் ஆதாரம் தெரியும், நமக்கும் தெரியுங்கிற சொல்லியாச்சு. மிக பலவீனம் என்பதற்கு ஆதாரத்தை காட்டணும்னு சொன்னார். ஆனால் அதில் நிறைய அறிவிப்பாளர் வர்றதுனால மிக பலவீனமான செய்தி தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது பலவீனமான செய்தியை வச்சு நாங்கள் அமல் செய்வோம், மிக பலவீனமான செய்தியை தான் ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தில் தான் இந்த செய்தியை போட்டு அவர் பேசினார். ஆனால் பலகீனமான செய்திகள் வந்து ஆதாரத்துக்கு நிற்காது என்பதை என்ன செய்யல அவர் உணரலை அப்படிங்கிறத என்ன செய்கிறோம், இந்த சகோதரர்களுக்கு நம்ம தெரிவித்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்ன சிதைவு சும்மா இருக்கு, ஏன் சிதைவில், இது பெரிய அநியாயமாக இருக்குல்ல. முட்டு சந்துக்குள்ளே ஒரு ஆளை மூணு பேர் அடிச்சிருக்கிய, இது வந்து சரியில்லை. இது தகுதி கொள்வதுக்கு முரணாக தெரியுது. இது என்ன ஒரு ஆளை மூணு பேரை வந்து அடிப்பியா, அவர் திருப்பி அடிக்காமல் பயந்துக்கிட்டு திருப்பார் ஒன்ட்டு.